குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைய தலைப்புச் செய்திகள் என்னென்னா, டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுப்பு. இது வந்து முக்கியமான செய்தியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ரிப்பப்ளிக் டே பேரேட் டெல்லியில் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட் சார்பாகவும் ஒரு அலங்கார ஊர்தி அனுப்புவாங்க. அந்த வண்டியில் வந்து அந்த மாநிலத்துக்கான ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் வந்து அது இடம்பெற்றிருக்கும். எவ்ரி இயர் when the Republic Day Parade is conducted in New Delhi, அது மாதிரி ஒரு நாடகத்திலேயோ அல்லது ஒரு வரலாற்றிலேயோ உள்ள ஒரு காட்சியை வந்து ஒரு ஓவியமாக அங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் டேப்லோ அப்படின்னு பேர். டேப்லோ TABLEAU டேப்லோ அப்படின்னாக்கா a painting from a drama or history. அதை வந்து இப்போ சிதம்பரனார்னா அவர் செக்கிலுக்கிற மாதிரி ஒரு சிற்பம் மாதிரி அல்லது பெயிண்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. இட் இஸ் கால் டேப்லோ. தமிழக அரசின் சார்பாக ஒரு அலங்கார ஊர்தி வைப்பாங்க. அது மாதிரி எல்லா மாநிலங்களும் சார்பாக அலங்கார ஊர்தி வச்சுருப்பாங்க. ஆனால் திஸ் டைம் கேரளா போன்ற தமிழகம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய அலங்கார ஊர்தி அந்த டேப்லோவுக்கு வந்து அனுமதி மறுத்துட்டாங்களாம். இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து மோடியை கேட்டிருக்காரு. ஸ்டாலின் வான்ஸ் மோடி டு இன்டர்வீன்னா அவர் தலையிட்டு இதை வந்து சரிப்படுத்தணும். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை வீரர்கள் வந்து அதுக்காக வந்து உழைக்கலையா என்னன்னு தெரியல. தே ஆர் நாட் கிவன் டியூ ரெக்கக்னிஷன். இட் வில் பி அ கிரேட் இன்சல்ட் டு த ஸ்டேட்ஸ் அஸ் வெல் அஸ் டு த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. டேப்லோ அப்படிங்கிறது டேப்லோ அப்படின்னு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேப்லோ மீன்ஸ் ஏ பெயிண்டிங் ஷோயிங் எ சீனரி ஃப்ரம் ஏ ட்ராமா ஆர் ஹிஸ்டரி. ஒரு வரலாற்றிலிருந்தோ. டேப்லோ மீன்ஸ் ஏ மாடல் ஆர் பெயிண்டிங் ஷோயிங் எ சீன் ஆர் சீனரி. ஒரு காட்சி ஒரு நாடகத்திலிருந்தோ அல்லது வரலாற்றிலிருந்தோ ஒரு காட்சி. இதுக்கு பேர் டேப்லோன்னு பேர். திஸ் டேப்லோ வாஸ் நாட் அலவுட். தமிழ்நாடு டேப்லோ அண்ட் கேரளாஸ் டேப்லோ வேர் நாட் ஆர் நாட் அலவுட் இன் த ரிபப்ளிக் டே பேரேட். இந்த ரிபப்ளிக் டே பேரேடில் வந்து கலந்துக்கிறதுக்கு தே ஆர் நாட் கிவன் பர்மிஷன். அதே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்க்ளூட் டிஎன் டேப்லோஸ் இன் ரிபப்ளிக் டே பேரேட் ஸ்டாலின் சிஎம் ரைஸ் டு பிஎம் சேஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எக்ஸ்க்ளூஷன்னா அவைகளை தவிர்க்கிறது, எக்ஸ்க்ளூடுன்னா தவிர்க்கிறது, இன்க்ளூட்னா சேர்க்கிறது. ஆஃப் ஸ்டேட்ஸ் டேப்லோ வில் டீப்லி ஹர்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். மக்களது சென்டிமெண்ட்ஸ்னால் ஃபீலிங் சென்டிமெண்ட்ஸ் மக்களது உணர்ச்சிகளை மிகவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் சார்பாக வந்து தமிழ்நாடு சார்பாக சிதம்பரம் பாபு சிதம்பரம் செக்கெழுத்த காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ வந்து அதையும் வந்து இன்சல்ட் மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் ஆஸ்க் தம் டு இன்டர்வீன் இன் த மேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம் டி அண்ட் லாக்ஸ் 23,443 நியூ கேசஸ் ஆஃப் COVID-19. லாக்ஸ்னால் ரெக்கார்ட்ஸ் அல்லது ரிஜிஸ்டர் பதிவு செய்தல் இல்லை ரெக்கார்டுனு அர்த்தம். தமிழ்நாடு வந்து 23,443 COVID-19 கேசஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அது தமிழ் மொழிக்கு போயிருக்கும்போது வழக்குகள்னு மொழிபெயர்க்கக்கூடாது, வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள்னு மாற்றம். அண்ட் தென் அனதர் நியூஸ் சிபிசிஐடி டு சிபிசிஐடி அப்படின்னா க்ரைம் பிரான்ச். சிபின்னா க்ரைம் பிரான்ச், சிஐடினா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். சிபினா க்ரைம் பிரான்ச், சிஐடினா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் டு ப்ரோப். ப்ரோப்னா என்கொயர் விசாரணை செய்தல். கஸ்டோடியல் கஸ்டோடியல்னா சிறையில் வந்து இறந்து போகிறது. கஸ்டடினா சிறை ப்ரிசன். ப்ரிசன்ட் டெத் ஆஃப் டிசேபிள்டு மேர். ஒரு உடல் ஊனமுற்றவர் வந்து சிறைச்சாலையில் இறந்து போயிட்டார். அதில் வந்து சிபிசிஐடி விசாரிக்க போகுது. க்ரைம் பிரான்ச் சிஐடி. சிஐடி மீன்ஸ் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், சிபினா க்ரைம் பிரான்ச். சிஎம் அனௌன்சஸ் சொலேஷியம் ஆஃப் 10 lakhs. சொலேஷியம் அப்படின்னா கருணைத்தொகை, எஸ் கிரேஷியா காம்பன்சேஷன். சொலேஷியம்னா சொலேஷியம் மீன்ஸ் எஸ் கிரேஷியா ஆர் காம்பன்சேஷன் ஆஃப் 10 lakhs. சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஆன் மண்டே ஆர்டர் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோப் இன் டு த டெத் ஆஃப் எ மேன் வித் டிசபிலிட்டி வைல் இன் ஜுடிஷியல் கஸ்டடி டு த க்ரைம் பிரான்ச்
Investigation Department. He also announced that a solatium of 10 lakhs would be given to the bereaved family from the Chief Minister's Public Relief Fund. பொது நிவாரண திட்டம். பிரீவுடுன்னா இறந்து போனவர்கள். அவர் பேர் வந்து குமார். இஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் கோட்டப்பட்டி வில்லேஜ் நியர் ஹாரூர் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். வாஸ் அரெஸ்டட் பை தி போலீஸ் ரீசன்ட்லி ஆன் சார்ஜஸ் ஆஃப் ஸ்டீலிங் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். தங்க நகைகளை திருடினதாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்சிக்வெண்ட்லி அதன் விளைவாக த போலீஸ் ஆல்சோ அரெஸ்டட் பிரபாகரன், எ மேன் வித் டிசபிலிட்டி, உடல் ஊனமுற்றவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் ஒய்ஃப் அம்சா ஆன் ஜான்வரி 11 அந்த ரிமாண்டட் டு ஜுடிஷியல் கஸ்டடி இன் நாமக்கல் சப்ஜெக்ட். நீதிமன்ற காவல். ஆன் ஜான்வரி 12 பிரபாகரன் கம்ப்ளைண்ட் ஹி வாஸ் அன்வெல் அண்ட் டேக்கன் டு நாமக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேர் ஹி டைட் இன் த நைட். அப்போ தனக்கு உடல்நலம் சொல்ல சொன்னாங்க, நாமக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அழைச்சி போனாங்க, அவர் இரவு நேரத்தில் இறந்து போயிட்டார். இதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பாருங்கள், எப்படிலாம் வந்து ஜஸ்டிஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போனாலே சந்தேக கேஸ்னாலே டெத்து தான். அதனால் நீங்கள் வந்து ஒழுங்காக படித்து நல்லா நேர்மையான வழியில் போகிறதுக்கு பாருங்கள். டிஎன் லாக்ஸ் 23,443 நியூ கேசஸ். 23,443 லாக்ஸ்னால் ரெக்கார்டட் பதிவு செய்தல். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் எஜுகேஷன் நியூஸு. ஓவர் 1,77,00,000 சில்ட்ரன் அட்மிட்டட் பேக் அக்ராஸ் த ஸ்டேட். அதாவது ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆனவங்க திருப்பி வந்து சேர்ந்துருக்காங்க. நார்த்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அக்கௌண்ட் ஃபார் அபவுட் 40% ஆஃப் 1.77 lakh சில்ட்ரன் ஹூ ஹேவ் பின் ப்ராட் பேக் டு சிஸ்டம் ஆஃப் ஸ்கூலிங். அதாவது பள்ளியை விட்டு போய் திருப்பியும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னா ஏறக்குறைய 1.7 lakh மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. அதில் 40% வந்து நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் பில்ட் அஸ் த ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் இன்டர்வென்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் இஸ் அண்டர் வே டு டேக் பேக் தோஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் இன் டு த கேட்டகரி ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்னா பள்ளியில் சேர்க்கப்படாத மாணவர்கள். இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ்னால் முதல் முயற்சி எடுத்திருக்கு ஆஃப் ரீ அட்மிட்டிங் த சில்ட்ரன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டாப். அதில் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வித் 14,14,526 குழந்தைகள் ஃபாலோட் பை சென்னை 9,833 அண்ட் செங்கல்பட்டு 9,359. டோட்டலி இந்த நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்கம்பாசிங்னா உள்ளடக்கியிருக்கிறது காஞ்சிபுரம், ராணிப்பேட், வெள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அண்ட் கடலூர். டுக் பேக் 70,241 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் ஆஃப் 1,77,320 ஹவர்ஸ் ஆன் ஜான்வரி 10. அதாவது இது ஜிமுகம் ஒரு மிக நல்ல ஒரு புண்ணியமான காரியம். அதாவது பள்ளிக்கு செல்லாமல் நின்று போன மாணவர்களை திருப்பியும் சேர்க்குற ஒரு முயற்சியை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இது அனைவரும் போற்றத்தக்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செயல். ஆல் தி சில்ட்ரன் ஹேவ் பின் என்ரோல் இன் ஏஜ் அப்ராப்ரியேட் கிளாஸஸ். அவங்கவுங்களுக்கு என்ன வயசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 1 to 12 ஆஃப் தெம் 1,02,714 ஆர் பாய்ஸ், 74,606 ஆர் கேர்ள்ஸ், த தேர்ட் ஜெண்டர் 2. அண்ட் அஃபிஷியல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹோப்ஸ் தட் த லாஸ்ட் செட் ஆஃப் 48,663 ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி கவர்ட் இன் எமன். அண்ட் ஆனுவல் அவுட் ஆஃப் ஓஓஎஸ்சின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சர்வே கேரிட் அவுட் 5 months அகோ கவர்ட் 5,37,587 சில்ட்ரன் ஆஃப் ஹூம் அரவுண்ட் 84,035 children are said to be have migrated out of Tamil Nadu. This year's survey was markedly different from the previous days as it focused on the effects of the COVID-19. அப்புறம் முக்கியமான நியூஸ் பாருங்கள். ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் லாக்டவுன் இம்பேக்ட். லாக்டவுனால் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. The chart shows the number of employees whose EPF contributions were paid by their companies and the number of such companies right axis, the number of employees who got their EPF. The pandemic significantly impacted India's formal
economic analysis of data from how India lives shows. அப்புறம் அந்த எடிட்டோரியல் பேஜ் பாருங்கள். சைனாவுக்கும் சைனாஸ் ரெஸ்பான்ஸ் டு லித்துவேனியா இஸ் டு என்ஷுவர் அதர் கண்ட்ரீஸ் டு நாட் டேக் த சேம் ரூட். மற்ற நாடுகளும் இதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக என்ஷுவர் மேக் சர்டன் தி யூரோப்பியன் யூனியன் ஹேஸ் ஃபவுண்ட் இட் செல்ஃப் காட் இன் எ பைண்ட் ஓவர் த ஒசன் டென்ஷன்ஸ் பிட்வீன் லித்துவேனியா அண்ட் சைனா. சைனாவுக்கும் லித்துவேனியாவுக்கும் இடையே ஒரு மோசமான நிலைமை உருவாகுது. லாஸ்ட் வீக் டாப் யூரோப்பியன் யூனியன் டிப்ளமேட்ஸ் மேட் டு ஃபைண்ட் எ வே டு டிஎஸ்கலேட். டிஎஸ்கலேட்னா அந்த இதை வந்து தணிக்கிறது, எஸ்கலேஷன் அதிகமாகுது, டிஎஸ்கலேட்னா தணித்தல். டென்ஷன்ஸ் பிஃபோர் எ பிளான்ட் யூரோப்பியன் யூனியன் சைனா சம்மிட் எக்ஸ்பெக்டட் இன் தி கமிங் வீக்ஸ். ஆஃப்டர் எ டூ டே மீட் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இன் ஃப்ரான்ஸ் தி யூரோப்பியன் யூனியன்ஸ் ஃபாரின் பாலிசி சீஃப் Joseph Borrell said the grouping expressed solidarity with Lithuania, which is a member of the European Union and NATO. He, however, stopped short of announcing any concrete actions. The European Union has watched nervously as one of its members faces the full weight of the coercive Chinese diplomacy, even as the grouping keeps one eye on its substantial $828 billion annual trade with Beijing. The tensions began last year after Lithuania announced the setting up of a Taiwanese representative office. Such offices are wholly unusual across Europe in much of the world. The difference, however, was in the naming. The offices elsewhere are not called Taiwanese, but are named as in New Delhi, Taipei Economic and Cultural Centers because of the One China policy, followed by most countries, including India. They do not have formal diplomatic relations with Taiwan. Lithuania has said the name did not change its One China policy, but for Beijing, the move crossed one of its most sensitive red lines. The opening of the office followed a number of developments that strained relations after the election of a coalition government that has underlined the importance of democratic values in the foreign policy of the first former Soviet Republic that declared independence as well as pushed closer ties with Washington. அதாவது இந்த லித்துவேனியா வந்து முன்னாடி சோவியத் ரிப்பப்ளிக்கோட இருந்தது, அது வந்து சுதந்திரம் அடைஞ்சதாக அனௌன்ஸ் பண்ணிட்டு சோவியத் ரிப்பப்ளிக் the declared independence Lithuania. If the rest of Europe is unlikely to similarly test Beijing's Taiwan red lines, what was alarmed the European Union is the forcefulness of China's response. European Union edhu bayamurthiyadhu alarmed na panic fear na China udaiya badhilalippu. China's response, which has ranged from downgrading ties, recalling its ambassador, an effective trade blockade, தனது தூதுவரை திருப்பி அழைத்து கொண்டது, ட்ரேட் பிளாக்கேட் வியாபாரத்தை தடை செய்தது, எஸ்பெஷலி த மோஸ்ட் ப்ரெஷர் யூரோப்பியன் கம்பெனிஸ் டு ஸ்டாப் சோர்ஸிங் ஃப்ரம் லித்துவேனியா ஷுட் தே விஷ் டு கண்டினியூ எக்ஸ்போர்ட்டிங் டு சைனா. சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா லித்துவேனியாவுடைய உறவுகளை வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் இன் திஸ் நியூஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.